ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம ரியாடெக் நான் உங்கள் அன்பு இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதாவது பிகினர்ஸ் இந்த நாலாயிரம் வாட்சவர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு லைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முக்கியமானது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணுற பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது குறைஞ்ச அளவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த நாலாயிரம் வாட்சவர்ஸை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்காக வந்து நான் லைவ் பண்ணலாம் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு லைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹவர்ஸை சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க லைவ் பண்ணாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஆன்சர் அந்த மாதிரி லைவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கமெண்ட்டில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அவங்க லைவ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் குறைஞ்ச அளவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்க லைவ் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் கரெக்டு தான் இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்க லைவ்வில் போனாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூறு இரநூறு பேராவது லைவில் வந்துடுவாங்க அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறது வழியாகவே ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி லைவ் பண்ணிடலாம் பிகினர்ஸ்க்கு அது முடியாது ஏன்னா நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இரநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க லைவில் போனால் அந்த இரநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் நூறு சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுடைய லைவுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது பத்து பேரோ இருபது பேரோ தான் வருவாங்க ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் ஆஃப் அன் ஹவர்லாம் லைவை இழுக்க முடியாது ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லாம் லைவை இழுக்க முடியாது அது கஷ்டமான விஷயந்தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இரநூறு சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கிறவங்களே லைவ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து எதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கணும் அந்த கான்செப்டை பற்றி நீங்கள் லைவில் பேசணும் உங்கள் சேனல் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை சார்ந்த கண்டென்ட்டை எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக பண்ணி ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி டைமிங்குள்ளே வர்ற மாதிரி எடிட் பண்ணி சில தவறுகளை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் இதே வந்து லைவில் பண்ணும்போது அந்த மாதிரி கட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது நீங்கள் பாட்டுக்கு லைவ் ஆன் பண்ணி விட்டு அவங்க கொஸ்டின்ஸ் எதனால் கேட்டாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கிற கண்டென்ட்டை ஃபினிஷிங்காக அந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசி முடிக்கலாம் அப்போ நீங்கள் லென்த்தாக அது இதுன்னு இழுத்து பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அதில் ஓடிடும் இன்னொன்று நீங்கள் வந்து தெளிவாக பேசுகிறதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸும் அந்த லைவில் கிடைக்கும் இதில் இன்னொன்று கவனிக்கணும் லைவை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்லிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுடைய கொஸ்டின் ஆன்சருக்கு எண்டில் தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எண்டில் தான் ஆன்சர் பண்ணுவேன் நான் வந்து இப்போது இந்த ஒரு கன் கான்செப்டை பற்றி தான் இந்த லைவில் பேச போகிறேன் அப்படிங்கிறத பற்றி முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிற கண்டென்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி ஓட்டி பேசுங்கள் அதுக்கப்புறமா அங்கே வர்ற கொஸ்டின்ஸில் எதே எது முக்கியமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதே எதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண பாருங்கள் லைவில் ஒரு ஒரு சேனலோட நேமை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த சேனல் நே இந்த சேனல்காரே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து நீங்கள் லைவ் போடும்போது அவங்க வருவாங்க ஏன்னால் நீங்கள் அந்த சேனல் நேமை மென்ஷன் பண்ணும்போது அவங்க சேனலும் இன்னொருத்தருக்கு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க சேனலுக்கு ஒரு நேம் கிடைக்கும் அந்த இடத்துல அதனால் அடுத்தடுத்து நீங்கள் லைவ் போடும்போது இன்னும் நிறைய பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் ஈஸியாக லைவ் பண்ணிட்டு போயிடலாம் நான் லைவ் ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸ் ஆன்சர்னு போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வச்சே நீங்கள் லைவ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எதனால் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்